மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக யூட்டிலிட்டி காஸ்ட்டு மார்க்கெட்டு ப்ரைஸு அதெல்லாம் பார்த்தோம். இப்போ ரெவென்யூ, ரெவென்யூனால் என்னது? இன்கம், வருமானம்னு அர்த்தம். ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பொருளாக கொண்டு வந்து நீ சேவையாகவோ இல்லை பொருளாகவோ விற்கும்போது அதன் மூலயமா உனக்கு கிடைக்கிற வருமானத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ரெவென்யூன்னு சொல்கிறாங்க. ரெவென்யூ இஸ் இன்கம் அப்டெயின்ட் ஃப்ரம் த சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அது வந்து டோட்டல் ரெவென்யூனா டிஆர்னு சொல்லுவாங்க. ரெப்ரசன்ட்ஸ் த மணி அப்டெயின்ட் ஃப்ரம் த சேல் ஆஃப் ஆல் த யூனிட்ஸ் ஆஃப் அ குட். ஒரு குட்ஸை விற்றதால நமக்கு கிடைக்கிற ஒரு அமௌண்ட்டை என்னன்னு சொல்கிறோம், டோட்டல் ரெவென்யூன்னு சொல்கிறோம். தஸ் டிஆர் ஈக்குவல் டு பி இன்டு கியூ. டி டோட்டல் ரெவென்யூ ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ அப்படின்னா என்னது? ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டின்னு அர்த்தம். டோட்டல் ரெவென்யூ நமக்கு எப்படி கிடைக்கும்னா, மொத்தமான வருமானம் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, ஒரு பொருளுக்கு நீ வைக்கிற ப்ரைஸாலையும் நீ எத்தனை பொருள் விற்றுருக்கிறையோ அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் என்னது? டோட்டல் ரெவென்யூ. அதுதான் வந்து டிஆர் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூன்னு சொல்கிறாங்க. வேர் டிஆர் இஸ் த டோட்டல் ரெவென்யூ, பி இஸ் த ப்ரைஸ் பர் யூனிட் ஆஃப் த கூட்ஸ். ஒரு கூட்ஸுக்கு ஒரு பொருளுக்கு என்ன விலை, மொத்தமாக நிறைய பொருள் எவ்வளோ விற்கிறையோ அதுக்கு என்ன விலை. ஓகேயா? அண்ட் கியூ இஸ் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் சோல்டு, மொத்தமாக எவ்வளோ பொருள் விற்றுக்கு. ஈக்குலிபிரியம், ஈக்குலிபிரியம்னா என்ன பொசிஷன் முதல்ல அது தெரியுமா? ஸ்டிக்லர் ஸ்டேட்ஸ் தட் ஈக்குலிபிரியம் இஸ் அ பொசிஷன் ஃப்ரம் விச் தேர் இஸ் நோ டெண்டன்சி, நோ நெட் டெண்டன்சி டு மூவ். இட்ஸ் ஆப்சன்ஸ் இஸ் ரெஃபர் டு ஆஸ் டிஸ் ஈக்குலிபிரியம். கன்சூமர்ஸ் ஈக்குலிபிரியம் அக்கர்ஸ் வென் ஹி கெட்ஸ் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். த ஈக்குலிபிரியம் ஆஃப் த ப்ராடக்ட் ப்ரொடியூசர் அக்கர்ஸ் வென் ஹி கெட்ஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட். அதாவது நீ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அது எந்த அளவுக்கு மூவ் ஆகுதோ, டெண்டன்சி டு மூவ் அப்படின்னா என்னது? விருப்பம். எந்த அளவுக்கு அது விருப்பமாக மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன கிடைக்கும், ஈக்குலிபிரியம் பொசிஷனில் அவரால் இருக்க முடியும். ஈக்குலிபிரியம் பொசிஷன்னா என்ன? அவர் உற்பத்தி பண்ணதுக்கும் அவர் விற்றதுக்கும் அவர் சமமான லாபம் சம்பாதிச்சாருன்னா அந்த பொசிஷனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஈக்குலிபிரியம் பொசிஷன்னு சொல்கிறாங்க. இந்த ரிசோர்ஸ் இஸ் அன் ஈக்குலிபிரியம், இஸ் அன் ஈக்குலிபிரியம் அண்ட் இட் கெட்ஸ் ஃபுல்லி எம்ப்ளாய்ட் அண்ட் இட் கெட்ஸ் மேக்ஸிமம் பேமெண்ட். இப்போ ஒரு ரிசோர்ஸை, ஒரு வளங்களை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு மேக்ஸிமம் பேமெண்ட் கிடைச்சிதுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க. த ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் இஸ் பேஸ்ட் ஆன் கிவன் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ் குவான்டிட்டிஸ் இன்கம் டெக்னாலஜி பாப்புலேஷன் எக்ஸெட்ரா. ஸ்டேபிளாக எப்போவுமே ஒரு பொருளை விற்கிறது மூலிமா நமக்கு சமமான பொருளாதார நிலைமை நிலவிக்கிட்டு வந்து தான் அந்த பொருளை விற்கிறது மூலிமா அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன ஈக்குலிபிரியமா? ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகேயா? இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்கிறாங்க, மார்க்கெட்டு இந்த பக்கம், ப்ரைஸ் இந்த பக்கம், குவான்டிட்டி டிமாண்டட் அண்ட் சப்ளைட். இது எதுக்குன்னு சொல்கிறாங்க, குவான்டிட்டி டிமாண்டட் அண்ட் சப்ளைட், இந்த பக்கம் வந்து ப்ரைஸ் இந்த பக்கம் வந்து மார்க்கெட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் ஒரு பொருளை கொண்டு போய் விற்கும்போது அதோடய ப்ரைஸும் இந்த கீழே இருப்பாங்க, அந்த குவான்டிட்டியும் என்னவாக இருக்குது, நமக்கு ஸ்டேபிளாக இருக்குது, ஒரே நிலையில் லெவலில் இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் என்னது? ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகேயா? அதுதான் வந்து இந்த பிக்சரில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அண்ட் ஈக்குலிபிரியம், பர்டிகுலர் ஈக்குலிபிரியம் அண்ட் ஜென்ரல் ஈக்குலிபிரியம். இது வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். பர்டிகுலர் ஈக்குலிபிரியம் அண்ட் ஜென்ரல் ஈக்குலிபிரியம்னா என்ன? அண்ட் ஈக்குலிபிரியம் வென் இட் பர்டைன்ஸ் டு எ சிங்கிள் வேரியபிள் மே பி கால்டு பர்டிகுலர் ஈக்குலிபிரியம். சிங்கிள் வேரியபிள்னா என்ன? ஒரே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது மூலயமா நமக்கு ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷனில் நம்மளோட வருமானம் இருக்குது அப்படின்னா பர்டிகுலர் ஈக்குலிபிரியம், ஒரு பர்டிகுலர் பொருளை வச்சு மட்டும் கண்டுபிடிக்கிறது. அண்ட் ஈக்குலிபிரியம் ஆன் த அதர் ஹேண்ட் வென் இட் ரிலேட்ஸ் டு நியூமரஸ் வேரியபிள்ஸ்னால் நிறைய பொருட்களை எண்ணிக்கை கணக்கில் நிறைய பொருட்களை விற்கிறதால அதன் மூலிமா நமக்கு இப்போ ஒரே கடையில் வேறு வேறு பொருட்களை விற்கிறது, வேறு ஒரு பொருள் மட்டும் விற்கிற கடைகளும் இருக்குது. இப்போ அரிசி கடைனா அரிசி மட்டும் விற்குவாங்க, இதுவே ஒரு மளிகை கடைனா எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான் நியூமரஸ் வேரியபிள்ஸ் விற்கிறது மூலிமா ஒரு எக்கனாமி வந்து, பொருளாதார நிலைமை வந்து அதிகமாகச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஜென்ரல் ஈக்குலிபிரியம். பாய் இன்கம், இன்கம்னா வருமானம். இன்கம் ரெப்ரசன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் மானிட்டரி ஆர் அதர் ரிட்டர்ன்ஸ் எய்தர் ஏர்ன்ட் ஆர் அன்ஏர்ன்ட் ஸ்மால் ஆர் பிக். சின்ன வருமானமாக இருந்தாலும் பெரிய வருமானமாக இருந்தாலும் நம் காப்ளர் நம்ம ஏர்ன் பண்ணுறது வந்து என்னென்ன அர்த்தம்,
அது சின்ன பொருட்கள் மூலியமாகவோ இல்லை பெரிய பொருட்கள் மூலியமாகவோ நான் அக்யூ பண்ணுற அமௌண்ட்டுக்கு பேர் தான் ஒரு பீரியட் டைம் பீரியடுக்குள்ளே பொருளாதார வளர்ச்சி அடைகிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க இன்கம்னு சொல்கிறாங்க புரியுதா ரியல் இன்கம் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் தட் கேன் பி பர்ச்சேஸ் வித் மணி ஆஸ் இன்கம் இட் இஸ் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் இன்கம் விச் இஸ் பேஸ்ட் ஆன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் நாம் நம்ம பண புழக்கத்தை வச்சு தான் நம்ம இன்கம்மை வச்சு தான் ஒரு பொருளை வாங்குறதோட ரியல் இன்கம் வச்சு நம்ம சொல்ல முடியும் ரியல் இன்கம்னா என்ன உண்மையான வருமானத்தை எப்படி சொல்ல முடியும்னா ரியல் இன்கம் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் தட் கேன் பி பர்ச்சேஸ்டு நம்ம வாங்குற விலையை வச்சு அந்த அதுக்கு செலவு பண்ணுற மணியை வச்சு தான் நம்மளோட இன்கம்மை நிர்ணயிக்க முடியும் பர்ச்சேசிங் பவர்னால் என்னது நம்மளோட வாங்கும் திறன் அர்த்தம் ஓகேயா இட் இஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் இன்கம் விச் இஸ் பேஸ்ட் ஆன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன்னா என்னது பண வீக்கம்னு சொல்லுவாங்க நம்ம பொருளோட மதிப்பு அதிகமாக நம்மளோட பணத்தோட மதிப்பு கம்மியாக இருக்கும் ஆனால் பொருளோட விலை என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அதுக்கு பேர் தான் என்னது இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க ஓகேயா அப்போது ஒரு பொருளை வாங்குறதுக்கான பர்ச்சேசிங் பவர் நமக்கு இருந்தால் தான் நம்மளோட இன்கம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேயா இப்போ நம்மளால் ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்க முடியும்னா அதுக்கேற்ற வருமானம் நமக்கு இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க ரியல் இன்கம் இல்லை ஒரு பொருளோட விலை வந்து 10 ரூபா இருக்குது நம்மளோட பண வீக்கம் வந்து என்னவா இருக்குது 5 ரூபாயாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ரியல் இன்கம் இல்லை அதுதான் இன்ஃப்ளேஷன் அர்த்தம் பண வீக்கம் மெத்தட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டிடக்ஷன் அண்ட் இண்டக்ஷன் எக்கனாமிக்ஸோட மெத்தட்ஸ் லைக் எனி அதர் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் லாஸ் ஆர் ஜென்ரலைசேஷன் என்ன சொல்கிறாங்க எக்கனாமிக்ஸ்னால் என்னது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது அதை உபயோகப்படுத்துறது அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுன்னா என்ன காசுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் விநியோகப்படுத்துறது இதுக்கெல்லாம் பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க தி லாஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் அரைவல் அட் லா ஆஃப் ஜென்ரலைசேஷன் இன் சயின்ஸ் இஸ் கால் இட்ஸ் மெத்தட் என்ன சொல்கிறாங்க இது ஜென்ரலாக வந்து லாஜிக்கலாக பார்த்தாலும் ஜென்ரலாக பார்த்தாலும் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம்ன்றது ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா டிடக்டிவ் மெத்தட் வெர்சஸ் இண்டக்டிவ் மெத்தட் டிடக்டிவ் மெத்தடில் என்னென்ன இருக்குது இண்டக்டிவ் மெத்தடில் என்னென்ன இருக்குது ஓகேயா டிடக்டிவ் எக்கனாமிக்ஸ் இண்டக்டிவ் எக்கனாமிக்ஸ் தியரி ஹைபோதசிஸ் அப்சர்வேஷன் கன்ஃபர்மேஷன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தியரி டெனடேட்டிவ் பேட்டர்ன் அப்சர்வேஷன் ஓகே இது ரெண்டும் இதுக்கான வித்தியாசங்கள் எக்கனாமிக்ஸ் யூசஸ் டூ மெத்தட்ஸ் டிடக்ஷன் அண்ட் இண்டக்ஷன் நம்ம ரெண்டு மெத்தட்ல எக்கனாமிக்ஸை பார்த்தோம் ஒன்று வந்து டிடக்ஷன் இன்னொன்று வந்து இண்டக்ஷன் டிடக்டிவ் மெத்தட் ஆஃப் த எக்கனாமிக் அனாலிசிஸ் இந்த டிடக்டிவ் மெத்தட்னா என்ன அப்படின்னா அப்ச்ராக்ட் மெத்தட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் டிரைவிங் கன்க்ளூஷன் ஃபார் ஜென்ரல் டேர்ம்ஸ் ஜென்ரல் ட்ரூத் இட் டேக்ஸ் ஃபியூ ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளைஸ் தெம் டு ட்ரா கன்க்ளூஷன்ஸ் த கிளாசிக்கல் அண்ட் நியோ கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நோட்டிபலி ரிக்கார்டோ சீனியர் ஜேஎஸ் மில் மால்டஸ் மார்ஷல் பிகோ அப்ளை த டிடக்டிவ் மெத்தட் இந்த இயர் எக்கனாமிக் இன்வெஸ்டிகேஷன் இந்த எக்கனாமிக் இன்வெஸ்டிகேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னதுன்னா டிடக்டிவ் மெத்தட் தான் இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா டிடக்டிவ் மெத்தடில் வந்து அனலிட்டிக்கல் அப்படின்னா என்னது எல்லாத்தையுமே வந்து மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸில் அப்ச்ராக்டாக இதுதான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ்லையும் ஜியாமெட்ரிக்கல் டேர்ம்ஸ்லையும் பிக்சர்ஸ் வரைஞ்சி காமிக்கிற மெத்தடுக்கு பேர் என்ன மெத்தடா டிடக்டிவ் மெத்தட் இதுதான் மோஸ்ட்லி எதில் யூஸ் பண்ணுறாங்களா இவங்க எல்லாருமே இந்த ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட் எல்லாருமே எதை யூஸ் பண்ணியிருக்காங்க ரிக்கார்டோ சீனியர் மால்தஸ் மார்ஷல் இவங்க எல்லாருமே டிடக்டிவ் மெத்தடை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா எந்த ஒரு இதுவுமே வந்து கணக்குகள் மூலியமாகவோ பிக்சர்கள் மூலியமாகவோ எல்லாருக்கும் என்ன புரியும் ஈஸியாக புரியும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்சர்வேஷனில் ஈஸியாக எல்லாரையும் புரிஞ்சிக்க முடியும் இந்த அப்போ டிடக்டிவ் மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க த அனலிஸ்ட் மஸ்ட் ஹேவ் அ கிளியர் அண்ட் ப்ரீசஸ் ஐடியா ஆஃப் த ப்ராப்ளம் டு பி இன்கொயர் டு ஒரு அனலிஸ்ட்னா யார் அந்த பொருளாதாரத்தை யார் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்களோ அவங்க தான் அனலிஸ்ட் அவங்களுக்கு வந்த முதல்ல என்ன ப்ராப்ளத்தை யா அவங்களுக்கு வந்து முதல்ல நாம் என்னத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறோம் எதை பற்றியும் கணக்குகளை பற்றி புள்ளி விவரங்கள் கொடுக்க போகிறத முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு தெரியணும் த அனாலிஸ்ட் கிளியர்லி டிஃபைன்ஸ் த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் திஸ் அனாலிசிஸ் ஃபார் த அசம்ஷன்ஸ் ஆன் தியரி ஆஃப் டு பி ப்ரிசைஸ் அதில் என்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க என்ன கணக்குகள் ரீதியாக அவங்க அந்த ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்றதை முதல்ல சொல்லணும் டிரெக்டிவ் ஹைபோதசிஸ் ஃப்ரம் த அசம்ஷன்ஸ் டேக்கன் அசம்ஷன்ஸ்னால் என்ன எல்லாத்தையும் வந்து கரெக்டாக டேக் பண்ண மாட்டாங்க ஒரு 10 ரூபாய்க்கு இது இருந்தால் இது எப்படி இருக்கும் அப்படின்றத மூலிமா ஹைபோதசிஸ்னு அதுதான் சொல்லுவாங்க அசம்ஷன்ஸ் மூலியமாக முதல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்
hypothesis should be verified through the effect direct observation of the events in the real world and through statistical methods. There exists an inverse relationship between price and quantity demand of a good. அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஒரு பொருளுக்கான விலையும் அதுக்கான டிமாண்டும் நமக்கு என்ன தெரியும், சாதாரண மக்களுக்கு கூட தெரிகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த எதோட இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை சொல்லணும், ப்ரைஸுக்கும் குவான்டிட்டி டிமாண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். அதுதான் ஸ்டெப் ஃபோர். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இவ்வளோ நேரம் பார்த்து டிடக்டிவ் மெத்தட், டிடக்டிவ் மெத்தட்னா என்னது, அனாலிட்டிக்கலாகவும் அப்ட்ராக்டிவ் மெத்தட்லையும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் டிடக்டிவ் மெத்தட். Inductive method, also called empirical method, is adopted by historical school of economics. It involves the process of reasoning from particular factor to general people. இது எப்படினா, இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடும் அப்ட்ராக்ட் மெத்தட்லையும் அனாலிட்டிக்கல் மெத்தட்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. வேற யாராவது எங்கேயாவது சொல்லி வச்சிருந்ததை எடுத்து ஹிஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரியிலேருந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து அதன் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எக்கனாமிஸ்ட். இப்போது இன்றைக்கி நடக்கிற ஒரு பொருளாதார சூழ்நிலைக்கு வேறு எந்தோ ஒரு வருஷத்தில் நடந்த ஒரு பொருளாதார சூழ்நிலைகளை ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து அதன் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் என்னது, இண்டக்டிவ் மெத்தட். புரியுதா? ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க அதை. Okay, yeah. It involves the process of reasoning from particular fact of the general principle. எக்கனாமிக்ஸுக்குன்னு இருக்க ஒரு பொதுவான இதை வச்சு என்ன சொல்கிறது, பழைய எக்ஸாம்பிள்ஸை வச்சு ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து அதை சொல்கிறது. அதுக்கு பேர் தான் வந்து இண்டக்டிவ் மெத்தட். அதுக்கு அதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க, இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டேஷன், அப்சர்வேஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்டேஷன்னா ஏற்கனவே அதுக்கு சொல்லியிருக்கு, அதை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். டேட்டா ஆர் கலெக்டட் அபவுட் அ சர்டன் எக்கனாமிக் ஃபினாமினன் தீஸ் ஆர் சிஸ்டமேட்டிக்கலி அரேஞ்ச் அண்ட் த ஜென்ரல் கன்க்ளூஷன்ஸ் ஆர் ட்ரான் ஃப்ரம் தெம். நம்ம என்ன பண்ணணும், எதை பற்றினா, எந்த பொருளாதார பொருளை பற்றியோ இல்லை வேற ஏதாவது சூழ்நிலைகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா அதுக்கான டேட்டாஸ்னா எனது இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்து அதை வந்து ட்ரான் பண்ணி காமிக்கணுமா. ட்ரான்னா என்னது, ஒரு பிக்சராக ட்ரான் பண்ணி காமிக்கணும். பை அப்சர்விங் த டேட்டா கன்க்ளூஷன்ஸ் ஆர் ஈஸிலி ட்ரான். நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து அந்த அப்சர்வேஷன்ஸில் நாம் என்ன அப்சர்வ் பண்ணமோ என்ன உணர்ந்தோமோ அதை வந்து என்ன பண்ணணும், ஒரு ட்ராயிங் மூலயமா ஈஸியாக ட்ரா பண்ணி அவங்களுக்கு காமிக்கணும். ஜென்ரலைசேஷன் ஆஃப் த டேட்டா அண்ட் ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஹைபோதசிஸ் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அதை ஹைபாத்திக்கல் ஃபார்முலேஷன்னா என்னது, அந்த பிக்சர் போடுவோம்ல கிராஃப் மாதிரி, அதுதான் ஹைபாத்திக்கல் ஃபார்முலேஷன் சொல்லுவாங்க. ஓகேயா? அக்கார்டிங் டு எங்கெல்ஸ் லா த ப்ரப்போர்ஷன் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் ஃபுட் ஐட்டம்ஸ் டிக்ளைன்ட் ஆஸ் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் ப்ராக்ஸி ஃபார் இன்கம் கோஸ் ஆன் இன்க்ரீஸிங். என்ன சொல்கிறாங்க, நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பாடை செலவு பண்ணோம் அப்படின்னா நம்ம டிக்ளைன் ஆகாமல் நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன நிலைமையில இருக்கும், ஒரு சரியான நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் அந்த இண்டக்டிவ் மெத்தடுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஓகேயா? எக்கனாமிக்ஸ் டுடே ஆஃப் த வியூ தட் போத் தீஸ் மெத்தட்ஸ். இப்போ இருக்க எக்கனாமிக்ஸ் வந்து ரெண்டு மெத்தட்லையும் இருக்குதான். எந்தெந்த மெத்தடில், மார்ஷல் ஹேஸ் ரைட்லி ரிமார்க் இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் மெத்தட்ஸ் ஆர் போத் நீடட் ஃபார் சயின்டிஃபிக் தாட் ஆஸ் த ரைட் அண்ட் லெஃப்ட். நமக்கு எப்படி வலது கையும் இடது கையும் ரெண்டுமே முக்கியமோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலைகளை சமாளிக்கணும்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல்ன்றவங்க என்ன சொல்கிறாங்க, டிடக்டிவ் மெத்தடும் இண்டக்டிவ் மெத்தடும் ரெண்டுமே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? தேங்க்யூ.